எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ரோனமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எனது அன்பு நேயர்களே, பெற்ற பிள்ளைகளுடைய நலம் விரும்புவது என்பது இதற்கு ராசி பேதமில்லை, நட்சத்திர பேதமில்லை. குழந்தைகளுடைய வளம் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் விரும்புவது என்பது மிக முக்கியம். அதிலும் பெற்ற பிள்ளைகளுடைய நலத்தை பற்றி பெற்ற தாய்க்குத்தான் அதிக அக்கறை இருக்கும். அப்படிப்பட்ட பெற்ற தாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பை தர வேண்டும் என்றும், அகல மரணங்களிலிருந்து அப்படிப்பட்ட பயத்திலிருந்து விடுபட்டு அற்புதத்தை பெற வேண்டும் என்று ஒரு நாள் ஒவ்வொரு வருடத்திலும் சிறப்பாக விரதம் இருந்து வேண்டுவதற்கான அமைப்பு ஏற்படுகிறது. அதைத்தான் நாம் அஹோய் அஷ்டமி என்று சொல்கிறோம். அஹோய் அஷ்டமி என்பதை பெரும்பாலும் நீங்கள் கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் பக்தியிலே திளைக்கக்கூடிய, செல்வ செழிப்பிலே வளரக்கூடிய பல குடும்பங்களில் நிச்சயமாக இந்த அஷ்டமியை பின்பற்றுவது என்பது வழக்கமாக வாடிக்கையாக இருக்கிறது. அதை பற்றி இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பதிவை தரக்கூடிய 5 நவம்பர் 2023 சோபக்கிருது ஐப்பசி 19 நாள் அஹோய் அஷ்டமி என்ற அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அஹோய் மாதாவை வேண்டுவது. அது என்ன அஹோய் மாதா? அஹோய் மாதா என்றால் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியை விரதமிருந்து குழந்தைகளை பெற்ற தாய் வேண்டுவது. இந்த நாளிலே அவர்களுக்கு குழந்தைக்கான எந்த விதமான நோயும் வராமல், அதோடு கூட செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு, அவர்களுக்கு தேவையான செல்வ வளங்களை நிறைப்பதற்கு இந்த அஹோய் அஷ்டமி இந்த நாளில விரதமிருந்து வழிபடுவது மிக மிக சிறப்பு. இதற்கு முன்பாக பல பதிவுகளிலே உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமியின் சிறப்புகளை பற்றி தந்திருக்கின்றேன். தேய்பிறை அஷ்டமிகளிலேயே இந்த அஷ்டமிக்கு கூடுதல் சிறப்பு. மாலை வேளையில மகாலட்சுமியை வேண்டுவதன் மூலமாக, அதுவும் பெற்ற குழந்தைகளின் நலனுக்காக தாய் வேண்டுவதன் மூலமாக அந்த சிறப்புகளை எல்லாம் பெற முடியும். எந்த சிறப்புகளை எல்லாம்? குறிப்பாக தாய்மார்கள் இந்த நாளிலே விரதமிருந்து வேண்டுவதன் மூலமாக உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, உலக குழந்தைகளுக்கு கூட அற்புதம் நிகழ்ந்தால் அதிலே சந்தோஷம்தான். இன்றைய தேதியிலே உலகிலே போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில இடங்களிலே மனிதாபிமானமற்ற முறையிலே தங்களுடைய குலம் தழிக்க வேண்டும் என்று ஒருவர் மீது ஒருவர் குண்டுகளை ஏவி பல குழந்தைகளை கொன்று குவிப்பதாக செய்திகள் நம்பும்படியாகவே வருகிறது. அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய இந்திய துணை கண்டத்திலே தொன்றுபட்டு இருக்கக்கூடிய, பல ஆயிரம் காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களிலே இறைவனை நம்பி, இறைவனை வேண்டி குழந்தைகளினுடைய நலம் விரும்பக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த அஹோய் விரதம். இந்த அஹோய் விரதம் என்பது அஹோய் அஷ்டமி, அஷ்டமி திதி எப்போது வருகிறது? இந்த தேய்பிறை அஷ்டமியானது கார்த்திகை மாதம். ஹிந்தியிலே கார்த்திகை மாதம் என்பது நமக்கு ஐப்பசி மாதத்திலே தீபாவளிக்கு ஒரு 7-8 நாட்களுக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி என்று இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த விரத நாளன்று ஒருவேளை உணவையாவது தவிர்த்து தங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக பெற்ற தாய் விரதமிருந்து மாலை வேளையில குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் மகாலட்சுமி தேவிக்கு மாலைகளை அணிவித்து இனிப்புகளை வைத்து வணங்குவது இந்த நாளினுடைய சிறப்பு மகிமை. இந்த நாளிலே மேலும் ஒரு சிறப்பு என்ன? இது காலபைரவ அஷ்டமி அல்லது காலாஷ்டமி என்ற பெயரையும் பெறுகிறது. காலபைரவரை வணங்கும் போது பொதுவாகவே பயம் நீங்கும், மரண பயம் நீங்கும். சனியினுடைய பிடியில இருக்கக்கூடிய கர்ம வினைக்கான தண்டனையை தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய வழியாக என்றால், அந்த கர்ம பயன் அதிலிருந்து விடுபட அல்லது அதை தாங்கி பிடிப்பதற்கு தெம்பையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு விரதமாக வைக்கிறது. ஆகையினால் ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த காலபைரவரை மாலை வேளையிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை தரும். இந்த நாளிலே 5 நவம்பர் 2023 மாலை 5:30 முதல் 6:53 PM வரை சுப முகூர்த்த வேலை அமைகிறது. இந்த சமயத்தில் லக்ஷ்மி தேவியை வேண்டுவது என்பது உங்களுடைய குழந்தைகளினுடைய நலம் என்பது சிறப்பாக அமையும். அதனோடு கூட இந்த இரவு அல்லது மாலை வேளையிலே
காலபைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடுகளின் மூலமாக சனி பகவானுடைய ஏதேனும் பார்வை பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அல்லது ராகு கேதுவினுடைய தோஷங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட அல்லது நிம்மதி நிலை பெறுவதற்கு இந்த தேய்பிரை அஷ்டமி நாள் மிக ஏற்றதாக இருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி நாளிலும் நீங்கள் இறைவனுடைய குறிப்பாக காலபைரவர் வழிபாடு என்பது சிறப்பை தரும். சொல் வாக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த நாளிலே நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுவதும் சிறப்பை தரும். ஆனால் சிறப்பாக ஐப்பசி மாத தேய்பிரை அல்லது தீபாவளிக்கு ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கு அஹோய் அஷ்டமி என்று பெயர். இந்த அஷ்டமி என்று லட்சுமி தேவியை பெண்கள் வழிபடுவதும் ஆண்கள் காலபைரவர் வாராகி ஆண் பெண் என்று இருபாலரும் வேண்டுவதன் மூலமாக மரபயம் நீங்கும், எதிர்களினுடைய தொல்லை அழியும். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.